தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீ ஊடகம் மற்றும் பாண்டியர் நாடு போன்ற யூடியூப் சேனலில் வந்து ஐயா குணா அவர்களை பற்றியும் அவர் வந்து புரட்டுக்களை செஞ்சு தான் பறையர் வரலாறு எழுதினார் அப்படின்னு சொல்லியும் இந்த பல்லர் சமூக ஊடகங்களில் ஒரு சில காணொலிகள் வெளியிட்டிருந்தாங்க. அந்த காணொலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன் பறையன் அல்ல, அப்புறம் புறநானூறு பாடலில் சொல்லப்பட்ட அந்த குடி, நான்கு குடிகள், அது வந்து இசைக்குடி என்றும், பறை அடித்ததால் தான் பறையர் என்ற பெயர் வந்தது என்றும் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயன் குணா அவர்களை பற்றியும் கொஞ்சம் மோசமான முறையில் தான், தகாத முறையில் தான் இழிவுபடுத்துகிறாங்க. அது என்னென்னா, பரம்பரை என்ற சொல் வந்து தமிழ் சொல் இல்லை, பரன் ப்ளஸ் பறை என்ற சொல், அந்த கூட்டுத்தொகையே பரம்பரை. அந்த சொல் தமிழ் சொல் இல்லை, அது வந்து வட சொல். அறிஞர் குணா வந்து அதை வந்து பறையரோட சின்னராவோட ஒப்பிட்டு ஒரு புரட்டை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. பரம்பரை என்ற சொல் தமிழ் சொல்லா இல்லை வட சொல்லா அப்படின்னு பார்க்கணுன்னா, இந்த பரம்பரை என்னும் சொல் வந்து நம்மளுடைய தமிழ் நூல்கள்லேயே பல நூல்களில் கையாளப்பட்டிருக்கு. பெரிய புராணத்தில் பூதம் பரம்பரை அப்படின்ற ஒரு பாடலில் ஒரு குறிப்பு இருக்குது. திருஞான சம்பந்தர் பாடின பாடலில் பூதம் பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அழுத அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ இந்த பூதம் பரம்பரைன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பரிசுத்தமுடைய ஆன்மாக்கள், அதாவது வைதிக சைவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. இன்னொரு பொருள் என்னென்னா, உயிர்களின் வழி, அதாவது பரம்பரை என்பது உயிர்களின் வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திருப்புகழில் நீலி பரம்பரை அம்பிகை அப்படின்னு ஒரு பாடலில் ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்து மணிமேகலையில் வழியிர் தோன்றிய அப்படின்றதுக்கு, வழி அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னா பரம்பரை அப்படின்னு பொருள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருப்புகழிலே வந்து குரு ஞான பரம்பரை தந்திர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்து வீரபாண்டியன் கால கல்வெட்டில் வந்து பரம்பரை யூர் நம்பு செவான் அப்படின்ற ஒருத்தரோட குறிப்பு இருக்குது. இந்த பரன் பறை இதை வந்து தேவநாய பாவனரே தன்னோட நூலில் வந்து பயன்படுத்தியிருக்காரு. பரன் என்பது கடவுள், மேலோன் அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா நாமதீப நிகனில் வந்து பரம்பரை என்பது பாரம்பரியம், பாந்தம் முறை. இந்த பரம்பரைக்கு பொருள் என்னென்னு அதே நாமதீப நிகனில் தேடினா, பாரம்பரியம் மரபு வழி, பரம்பரை முறைமை அப்படின்ற பொருளில் வந்து அந்த நூலில் விளக்கியிருக்காங்க. பரம்பரை என்னும் சொல் தமிழ் இல்லைன்னா பெரிய புராணத்திலையும் திருப்புகழிலையும் ஏன் கையாளணும்? அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாவனார் வந்து ஐந்து தலைமுறை தான் சொல்லியிருக்காரு, ஏழு தலைமுறையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவனார் என்ன சொல்லியிருக்காருன்றதை புரிஞ்சிக்காமலே அவங்க அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் நீண்ட வாழ்வு வாழ்ந்ததுனால, அதாவது மக்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்ததுனால ஒரே காலத்தில் ஐந்து தலைமுறையும் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதை இவங்க ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் ஐந்து தலைமுறை தான் பாவனர் சொல்லியிருக்காரு, ஏழு தலைமுறை சொல்லலை, அறிஞர் குணா அவர்கள் சொல்கிற ஏழு தலைமுறை என்பது பொய்யும் பொருட்டும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காணொலி வெளியிட்டிருக்காங்க. பரம்பரை ஏழு என்பதற்கு கம்பராமாயணத்தில் ஒரு பாடலில் குறிப்பு இருக்குது. அது என்னென்னா, இயல் பரம்பரை ஏழ் இருக்கோடியால் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பரன் ப்ளஸ் பறை, அதாவது பரம்பரை, இது வந்து ஏழாவது தலைமுறையை குறிக்கும். அதாவது முதல் தலைமுறை மகன் மகள் என்றும், இரண்டாம் தலைமுறை தந்தை தாய் என்றும், மூன்றாம் தலைமுறை பாட்டன் பாட்டி என்றும், நான்காம் தலைமுறை பூட்டன் பூட்டி என்றும், ஐந்தாம் தலைமுறை ஓட்டன் ஓட்டி என்றும், ஆறாம் தலைமுறை சேயோன் சேயோல் என்றும், ஏழாம் தலைமுறை பரன் பறை என்றும். இதுதான் பரம்பரை, அதாவது ஏழாம் தலைமுறைக்கு பெயர் வந்து
பரம்பரை. இதைத்தான் குணாய் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு. இதை அவங்க ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் அவர் பொய்யும் புரட்டும் கலந்த வரலாறை வந்து எழுதி வச்சுருக்காருன்னு காணொலி வெளியிட்டிருக்காங்க. பவனார் ஐயா சொன்னதே இவங்க ஒழுங்காக புரிஞ்சிக்கல, அறிஞர் குணா ஐயா சொல்கிறதையே இவங்க புரிஞ்சிக்க போகிறாங்க. அடுத்து இந்த பரம்பரை, பரன் பறை. இந்த பரன் என்பது முதல் தந்தையையும் பறை என்பது முதல் தாயையும் குறிக்கும், அதாவது சிவனையும் பார்வதியையும் குறிக்கும். இந்த பரம்பரை என்ற சொல் வந்து உண்மையிலே தமிழ்ச்சொல். இது ஏன் வந்து வடச்சொல்னு சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து சமஸ்கிருதம் அதிகம் மேலோங்கி இருந்ததுனால தமிழ் சொல்களை எல்லாம் வந்து சமஸ்கிருத சொல்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி நம்ம தமிழர் வரலாறு திராவிட வரலாறுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுமாரி சமஸ்கிருதத்துக்கு நம்மளுடைய தமிழ் சொற்கள் நிறைய தாரை வார்த்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து பரம்பரா என்பது தான் வடச்சொல், பரம்பரை என்பது தமிழ்ச்சொல். இந்த பரம்பரா என்பது தமிழிலிருந்து போன சொல்லு தான், மூலம் வந்து தமிழ் தான் இதுக்கு. அடுத்து இவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பறையரா பறையரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பறை சாவு வீட்டில் அடிக்கிற பறை இழிவாக பார்த்ததுனால குணா ஐயா வந்து பறையர்னு மாற்றிட்டாரு, சின்னராக போட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா சின்னராக போட்ட பறையர் என்ற பதம் தான் உண்மையான பதம். அந்த பறை வந்து அதில் வந்து என்னென்னா, ஒரு சில பேர் அதாவது பறையரில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த பறை வரும், அதாவது முரசு பறையருக்கு மட்டும்தான் பெரியரா போட்ட ரை வரும். ஏன்னா புறநானூறு பாடல்லையே வந்து சின்னரா போட்ட பறையன்தான் ஓலைச்சுவடியில் இருக்கிறது. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், சின்னரா போட்ட பறையன்தான் ஓலைச்சுவடியில் இருக்குது. அடுத்து இந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு நூலை எழுதிய ராமச்சந்திர தீட்சிதர் அவர் கூட பறையன் என்ற பதத்தையே குறிப்பிடுகிறார், அதாவது சின்னரை போட்ட பறையன். ஞானவெட்டியான் எழுதிய வள்ளுவரும் தன்னை பறைக்குளம் என்றே குறிப்பிடுகிறார், அதாவது பல இடங்களில் பறைக்குளம் என்று பறை சாதி அப்படின்றும் குறிப்பிடுகிறார். ஆனால் அதை மொழி பெயர்க்கும்போது கீழே பார்த்திங்கன்னா பறைக்குளம், அதாவது பறை மேளத்திற்கு வரும் பறையை போட்டு உரை எழுதியிருக்காங்க. பறையர் என்ற சொல்லை பறையோடு ஒப்பிட்டவர்களுள் முக்கியமானவர் கால்டுவெல் அவர்கள் தான். பறை என்ற சொல்லிலிருந்து தான் பறையர் என்ற சொல் வந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். காரணம், பல கிராமங்களில் சிலர் மட்டுமே பறையடிக்கும் தொழில் செய்வதாலும் இறப்பு மற்றும் திருமணங்களில் பறை செய்ப்பதாலும் இந்த பெயர் வந்ததென்று கூறுகிறார். இதனை ஒற்றிய ஆய்வாளர் பலரும் பறையடித்ததால் பறையன் என்கிற சொல் வந்ததென்று எழுதியிருக்கிறார்கள். அதனை மறுத்து எழுதியவர்களும் பலர் உண்டு. இப்போது அவர்களின் கருத்துக்களை பார்ப்போம். தமிழ் ஸ்டடீஸ் என்ற நூலை எழுதிய ஐயா சீனிவாச ஐயங்கார் அவர்கள் கால்டுவெல் அவர்களின் பறையடித்ததால் பறையன் என்கிற கோட்பாட்டை ஏற்க மறுக்கிறார். காரணம் என்னென்னு அவர் சொல்லியிருக்கார், பறையர்களில் பல பிரிவுகள் இருக்கிறது, அதில் முரசு பறையர் என்னும் பிரிவே பறையடிப்போர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் பறையடிப்போர் என்பது பொருந்தாது என்றும், அதிக மக்கள் தொகை கொண்டவர்களின் தொழில் பறையடித்தல் இல்லை என்றும், பறையர்கள் எழினர் வழித்தோன்றல் என்றும் சீனிவாச ஐயங்கார் பதிவு பண்ணியிருக்கார். மேலும் ஆய்வாளர் டபிள்யூ மற்றும் ஃப்ரான்சிஸ் மற்றும் கோபால் செட்டியார் அவர்களும் பறையர்களை எழினர் வழித்தோன்றல் என்று குறிப்பிடுகிறார். ஐயா சீனிவாச ஐயங்காரை தொடர்ந்து வரலாற்று ஆய்வாளர்களான கன்னிங்காம், லிடோனியூ மற்றும் ஆய்வாளர் ஸ்டீவ் ஒப்பர்ட் இவர்களும் குறிப்பிடும்போது, அதாவது பறையர் என்ற சொல் வந்து பறையிலிருந்து வரல, அது வந்து பொறையன் என்கிற மலை மக்கள் என்கிற பொருளில் உள்ள பொறையன் என்கிற சொல்லிலிருந்து வந்தது என்றும் குறிப்பிடுகிறார்கள். மேலும் சீனிவாச ஐயங்கார் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டில் பறையர்களில் நெசவு மற்றும் உழவு தொழிலை மேற்கொண்ட இரு பெரும் பிரிவுகள் இருந்ததாக குறிப்பிடுகிறார். புறநானூறு ஓலைச்சுவடியில் பறையன், அதாவது சின்னரை போட்ட பறையன் இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்து கல்வெட்டு மற்றும் செட்பேடுகளில் பறையன் என்பது தான் அதிகமாக இருக்குது. அந்த கல்வெட்டுகளையும் செட்பேடுகளையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். 14ஆம் நூற்றாண்டில் கிழக்குறிச்சி கல்வெட்டு, அழகிய பறையன் சிலம்பன் மகள்
அப்படின்னு குறிப்பிடுது. இதில் வந்து சின்னராய் போட்ட பறையன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து காரையூர் பறையன் என்கிற கல்வெட்டு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்னராய் போட்ட பதம்தான் குறிப்பிடப்படுகிறது. இது வந்து திருமையம் தாலுகா கல்வெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இழுப்பூர் கல்வெட்டு, இதில் பார்த்தீங்கன்னா கீழைக்குறிச்சி ஊராளிகளில் அழகன் கோனாட்டு பறையன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து குடுமியான் மலை சோழகோன் பறையர் மகன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. குடுமியான் மலை கல்வெட்டு இது சோழகோன் பறைய சூருண்டான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கோன் என்பது அரசன் என்று பொருள்படும், அதாவது சோழ பேரரசில் இருந்த ஒரு அரசராக இருந்திருக்கலாம் இவர். அடுத்தும் குடுமியான் மலை கல்வெட்டு, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய நான விரமழகிய பறையனேன், அதாவது இதுலேயும் வந்து சின்னரா போட்ட ரை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து கோலார் மாவட்ட மாலூர் தாலுகா கல்வெட்டு, குலோத்துங்க சோழ காலத்து, இதில் பார்த்தீங்கன்னா வேடர்கும் மறி பறையர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்னரை போட்டு தான் பறையர்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட கல்வெட்டு 13ஆம் நூற்றாண்டு, இதில் பார்த்தீங்கன்னா பறையனூர் வேந்தர் அப்படின்னு சின்னரா போட்ட ரையை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. இது பார்த்தீங்கன்னா புலியன் பறையனுக்கும் புலியன் நாடாழ்வனுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து காளையார் கோயில் கல்வெட்டில் கண்டியூர் நாட்டு பறையன் என்று சின்னரா போட்டு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கல்வெட்டு பண்டாரப்பறையர் சம்மந்தப்பறையர் ராசாலி பறையர் அப்படின்னு சின்னரா போட்ட கல்வெட்டு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா காராளவ பறையர் அப்படின்னு குளித்தலை தாலுகா கல்வெட்டு, இந்த கல்வெட்டுலேயும் சின்னரா போட்டு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஈசங்குல காணி செப்பேடு, இதில் பார்த்தீங்கன்னா சோழிப்பறையன் அப்படின்னு போட்டு சின்னரை போட்டது தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து எழுவன்கோட்டை செப்பேடில் சேதுபதி மன்னர்கள் காலத்தது, இதில் வந்து பர அழகனுக்கு பறையன் பறக்காணி பறச்சேரி பறையன் ஏந்தல் பறையன் உம்பழம் செய் அப்படின்னு சின்னரா போட்ட ரை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பறையன் ஏந்தல் நடுமடை பாசனம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்னரா போட்ட ரை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து மருங்காபுரி நாயக்கர் கால செப்பேடு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா தொட்டி வேலனும் பறையன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நான் கொடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தான், இன்னும் நிறைய கல்வெட்டு செப்பேடுகளில் பறையன் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் எடுத்து தரேன். அடுத்து மலைமகளான பார்வதியை வந்து பறச்சி இல்லை பல்லச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்வதி பறச்சி என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய நிகண்டுகள்லையும் நிறைய அகராதியே வந்து பார்வதியை வந்து பறச்சின்னு தான் சொல்லுது. அதில் ஒரு சில முக்கியமான நிகண்டு சமய சொல் அகராதி பார்வதியை பறச்சி என்று பாடப்பட்ட பாடல்கள் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். சூடாமணி நிகண்டு, பார்வதியை பறை என்றும் சாம்பவி என்றும் சம்புவின் மனைவி என்றும் குறிப்பிடுகிறது. அதாவது சம்புவின் மனைவி என்றால் சிவனின் மனைவி என்று அர்த்தம். அடுத்து நாமதீப நிகண்டில் பார்வதியை வந்து பறை என்றும் சாம்பவி என்றும் குறிப்பிடுகிறது. அடுத்து போகர் நிகண்டில் பறச்சி என்பதற்கு பொருள் வந்து சக்திச்சாரன்னு குறிப்பிட்டிருக்கு. அடுத்து சமய சொல் அகராதி, அதில் வந்து பறை என்பதற்கு பார்வதி என்றும் பறச்சி என்பதற்கு பார்வதி என்றும் குறிப்பிட்டிருக்கு. அதே தான் நாமதீப நிகண்டிலையும் குறிப்பிட்டிருக்கு. அரசால் வெளியிடப்பட்ட சொல் அகராதியில் பறச்சி என்பதற்கு மலைமகள் என்றும் அரங்காத்தம்மா பறச்சி என்றும் பொருள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆசிரிய நிகண்டில் பார்வதி பற்றின குறிப்பில் சாம்பவி பார்வதி பறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொருள் என்னென்னு அதே ஆசிரிய நிகண்டில் குறிப்பிடும்போது பறை சாம்பவி கௌரி பார்வதி மலைமகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பொருளாகராதியில்
பரட்சி என்பதற்கு பார்வதி என்றும் பராசக்தி என்றும் தேவி என்றும், பரட்சி அதாவது பெரிய ரை போட்ட பரட்சி என்றும் பார்வதியை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சூடாமணி நிகண்டில் சாம்பவி, மலைமடந்தை, பறை, கௌரி, பார்வதி அப்படின்னு பார்வதியோடைய மற்ற பேர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து திருப்புகழில் மா பரட்சி என்று பார்வதியை வந்து பாடியிருக்காங்க. அடுத்து அபிராமி அந்தாதியில் சாம்பவியை சாம்பவர்களுடைய அன்னை என்று குறிப்பிடுறாங்க, அதாவது பறையர்களுடைய அன்னை என்று பார்வதியை குறிப்பிடுறாங்க. அதாவது சாம்பவி என்பது சம்பவின் நாயகி அதாவது சிவபெருமானின் மனைவி என்றும், பறையர்களாகிய சாம்பவர்களின் தாய் என்றும் குறிப்பிடுறாங்க. அடுத்து பாரதியார் பறையரை பற்றி கூறும்போது பறையின் மக்கள் என்று சொல்கிறார், அதாவது ஆதிசக்தி முத்துமாரியின் மக்கள் என்று பாரதியார் தன் கட்டுரையில் குறிப்பிடுகிறார். இப்போ சொல்லுங்கள் தினேஷ் பல்லர் அவர்களே, பார்வதி பறைச்சியா பல்லச்சியா? அடுத்து சிவன் பறையர் அல்ல பல்லர் என்றும், பேரூர் புராணத்தில் சிவன் பல்லராக எழுந்தருளினார் என்றும் சொல்கிறாங்க. சிவனுக்கும் பல்லருக்குமான நேரடி தொடர்பை குறிப்பது பேரூர் புராணம் மட்டுமே. அதே பேரூர் புராணம்தான் சிவனை முன்னர் பறையரான நீ இன்று பல்லனானமை தெரிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறது. அதாவது பறையனான சிவன் இன்று பல்லனாக வந்திருக்கிறான் என்பதே அதன் பொருள். சரி, பேரூர் புராணத்திற்கு முன்பு பல்லருக்கும் சிவனுக்கும் தொடர்புடைய சான்று இருக்கா என்றால் இல்லை. ஆனால் பறையருக்கும் சிவனுக்கும் தொடர்புடைய பல சான்றுகள் உண்டு. திருவாரூர் கோயிலில் சோமாசி நாயனாரின் யாகத்திற்கு சிவன் பறையர் வடிவில் பறையாகிய பார்வதியோடு வந்தார். சிவன் பறையர் வடிவில் வந்ததால் பிராமணர்கள் பறையன் என்று சிவனை தூற்றியதால் அப்பிராமணர்களை பறையனாக இருக்க சிவன் சாபமிட்டார். பிறகு பார்ப்பனர்கள் சாப விமோசனம் கேட்டு கெஞ்சியதால் நண்பகல் ஒரு நாழிகை நேரம் மட்டும் பறையனாக இருக்க வேண்டும் என்று சாப விமோசனம் கொடுத்தார். இதுவே மதியான பறையர் என்று வரலாற்றில் குறிக்கப்பட்டது. அடுத்து திருவிளையாடற் புராணம் மண் சுமந்த படலத்தில் சிவனை நாதப்பறையர் என்று குறிக்கப்படுகிறது. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் சிவனை கண்ணப்பனின் எச்சிலை வாரி உண்ட பண்டை பறையன் என்கிறார். அதாவது கண்ணப்ப நாயனோட எச்சிலை உண்ட பண்டை பழமையான பறையன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறார். அடுத்து திருத்துருத்தி புராணத்தில் சுந்தரர் பழித்தீர்த்த படலத்தில் சிவபெருமான் நடனமாடி கொண்டிருக்கும் பொழுது சுந்தரர் வருவதைக் கண்டு மண்வெட்டியுடன் வயலில் புகுந்து மல்லத் தொழிலான உழவுத் தொழிலை செய்து கொண்டிருந்தார். அப்போது சுந்தரர் சிவபெருமானை பார்த்து எம்பெருமான் மல்லத்தொழில் செய்வது என்ன என்று நகையாடினார். பின் சிவனை சுந்தரர் வணங்கியபோது சிவன் ஒரு பார்ப்பான் பறையனாகிய என்னை வணங்கினான் என்று பதிலுக்கு நகையாடினார். இப்படி சிவன் பறையன் என்பதற்கு வரலாற்று ரீதியான நிறைய ஆவணங்கள் இருக்கும்போது சிவனை பறையனல்ல என்பது நகைப்புக்குரியது. பல்லர் சமூக நண்பர்கள் சிவன் வரலாற்றில் பல்லனாக வந்தார் என்று வரலாறு வேண்டுமானால் பேசிக்கொள்ளலாம், ஆனால் சிவன் உண்மையில் பறையன் என்பதே நிதர்சனம். அதேபோல் ஒரு குடியோட வரலாறு தெரியலனா அந்த குடிக்கிட்ட கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு மூதாட்டியை வைத்து வீடியோ போடுவது, குறுக்கு சால் ஓட்டுறாங்கன்னு வீடியோ போடுறதெல்லாம் வந்து அறமே கிடையாது. கேளுங்க, தன்மையாக கேளுங்க, அவங்க கொடுக்குற தகவல் ஏற்றுக்கிறதா இருக்கா இல்லையான்னு பாருங்கள். நாங்கள் அறிஞர் குணாயவை எப்படி பார்க்குறோமோ அதே போல தான் ஐயா தேவநாயப்பாவனாரையும் பார்க்குறோம். இருவரும் எம் தமிழ் இனத்தின் ஆகப்பெரும் தலைச்சிறந்த வழிகாட்டிகள் மூதாதையர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த காலகட்டத்தில் தமிழ் குடிகளுக்குள் முரண்கள் இல்லாமல் இருப்பதே நல்லது. அதனால் முரண்களை அப்பாற்பட்ட தமிழர்களாக இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம். அதனால் சிந்தித்து தெளிவுபெறுங்க. நன்றி.